ஓம் சாய்ராம். சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பக்தர்களின் அனுபவங்கள் புத்தகத்தில் இருந்து நான் ஒரு சிறிய தொகுப்பாக அப்பாஜி சுதர்கரோட அனுபவத்தை தொகுத்து வந்திருக்கேன். இவர் ஷிரடி கிராமத்தில் வசித்தவர். மற்றபடி வேறு எந்த குறிப்பும் இங்கு அவரை பற்றி குறிப்பிடப்படலை. இப்போது கதைக்கு வருவோம். 1929 ஆண்டில் என் காலில் கொப்பளங்கள் தோன்றி நீர் வடியும் படை போல இருந்துச்சு. கோபர்காவன் அரசு வைத்தியர்கள்கிட்ட சிகிச்சைக்காக போய் ரூபாய் 200 செலவழித்தது தான் மிச்சம். பயன் எதுவும் கொடுக்கல. ஷாமா, அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டே, சில மருந்துகள் கொடுத்தாரு. அதுவும் கூட பயன் கொடுக்கல. அதுக்கப்புறம் நாசிக்கில் இருக்கிற மருத்துவமனைக்கு போனேன். அதுவும் பயனற்று போயிடுச்சு. 8 நாட்கள் மருத்துவமனையிலேயே தங்கியிருந்தேன். ஒரு நாள் இரவு நான் தூக்கத்தில் இருந்தப்ப பாபா எனக்கு காட்சி கொடுத்தாரு. புராணம் வாசிக்க ஷீரடிக்கு திரும்பி போ அப்படின்னு சொன்னார். நோயினால் அவதிப்படுறதுனால சிகிச்சை பெறத்துக்காக நான் நாசிக்கு வந்திருக்கிறதா சொன்னேன். என்னோடய புராணத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டு உதியையும் தடைவிவா, உனக்கு நிவாரணம் கிட்டும் அப்படின்னு பாபா பதில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஷீரடிக்கு போனேன். நான் ஷீரடிக்கு வந்த சமயம் புராணம் வாசித்து வந்த விட்டல் ராவ் மராத்தி சிறுவால் போக வேண்டியிருந்துச்சு. திரும்பி வந்த நான் ஷீரடியில் பஸ்ஸிலிருந்து இறங்கியதும் அவர் அந்த பஸ்ஸில் ஏற வந்தார். பாபாவின் சந்நிதியில் புராண பாராயணம் தொடர்ந்து செய்ய வேறு யாருமே இல்லைனோ, தான் சிறுவாளிலிருந்து திரும்பி வரும் வரைக்கும் என்ன பாராயணம் செய்யும்படியும் சொன்னார். ஞானேஸ்வரி, ஏக்நாத் பாகவதம், அத்தியாத்ம ராமாயணம், சாய் சச்சரித்திரம் ஆகியவற்றை வாசிக்க நானும் ஒத்துக்கிட்டேன். அன்று முதல் தினமும் சாய்பாபாவின் சந்நிதியில் அவற்றை வாசித்து பாபாவின் உதியையும் தடவி வந்தேன். 7 நாட்களில் என்னோட வியாதியிலிருந்து எனக்கு பூரண நிவாரணம் கிடைச்சது. என்னோட மற்றொரு அனுபவம் இது. ஷீரடியில் இருந்த முல்தான் படேசன் மார்வாடிக்கு நான் ₹350 கொடுக்க வேண்டி இருந்துச்சு. 1932 ஆண்டு இந்த கடனுக்காக என் மீது வழக்கு தொடுத்து என்னை கைது செஞ்சு வைப்பதா அவர் அச்சுறுத்தினார். நான் ரொம்பவே பயந்துட்டேன். அப்போது பாபா என் கனவுல தோன்றினார். என்னையும் மேலும் நால்வரையும் கீதையின் சுலோகங்களை ஒன்றன் பின் ஒன்றாக படிக்கும்படி சொன்னார். அவங்களும் அப்படியே செஞ்சாங்க. என்னோட முறை வந்தபோது நானும் சுலோகங்களை சொன்னேன். அப்போது பாபா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். என் கடனை போக்கி அருளுமாறு நான் அவர்கிட்ட மன்றாடி வேண்டினேன். கடன் அடைக்கப்பட்டுடும் அப்படின்னு அவர் பதில் கொடுத்தார். அடுத்த நாள் காலை கடன் அளித்தவர் என் வீட்டுக்கு வந்து தனக்கு ஒரு வீடு கட்டி தர வேண்டும்னு கேட்டார். நான் அவருக்கு வீட்டை கட்டி முடித்ததும் என் கடன் பத்திரத்தை திருப்பி கொடுத்து விடுவதா எழுத்து மூலம் அவர் ஒரு ஒப்பந்தத்தை என்கிட்ட கொடுத்தார். 1 மாதத்திலேயே வேலையை முடித்து கொடுத்தேன். அவரும் பத்திரத்தை திரும்ப கொடுத்துட்டாரு. நான் அந்த பத்திரத்தை கிழித்து துண்டு துண்டாக தூர எரிஞ்சிட்டேன் அப்படின்னு அப்பாஜி சூதர் அவருடைய அனுபவத்தை இங்கே கொடுத்திருந்தார். மீண்டும் அடுத்த ஒரு பக்தரின் அனுபவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.